நாம் தமிழர் கட்சி நடத்தும் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். தொடர்ச்சியாக அரசு பொது மருத்துவர்கள் மக்களின் குறைகளை, மக்களின் நோய்களை தீர்க்க இங்கு சிறப்பாக மருத்துவமனைகள் செயல்படுது. ஒட்டுமொத்தமாக எல்லா அரசு மருத்துவமனையும் நாங்கள் எதுவும் குற்றம் சாட்டவில்லை. கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் நிர்வாக சீர்கேடு என்பது இங்கே தலைவிரித்து ஆடுகிறது. பல்வேறு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் இந்த மருத்துவமனையில் வந்த வண்ணம் உள்ளது. தொடர்ச்சியாக காவலர்கள் இந்த மருத்துவமனையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கும் மக்களின் பிரச்சனைகளுக்கும் தொடர்ச்சியாக அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிர்வாக சீர்கேடானது சுகாதாரற்ற முறையில் கழிப்பிடங்கள், மருத்துவமனை வளாகங்கள் இங்கு செயல்படுகின்றன. இங்கு இருக்கும் ஊழியர்கள், கான்ட்ராக்ட் ஊழியர்கள் சொல்லுவாங்க, ஊழியர்கள் அவர்கள் எல்லோரும் நோயாளியிடம், அரசு மருத்துவமனைக்கு வர நோயாளிகள் எல்லோரும் ஏழை மக்கள் தான். அந்த ஏழை மக்களிடம் லஞ்சம் பெறுவது மிக தவறானது. விருப்பப்பட்டு கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம், கட்டாயப்படுத்தி கேட்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இது பற்றி நாங்கள் மருத்துவர்களிடம் கேட்டபோது ஏன்லேருந்து மக்கள் வந்து அச்சுறுத்தும் வகையிலும் சரியான சிகிச்சை கொடுக்கப்படவில்லை நிலையில் கேட்டபோது எங்களுக்கு மருத்துவர் பற்றாக்குறை இருக்கிறது, இந்த அரசு பொது மருத்துவமனை மிக பெரியதாக இருக்கிறது, ஆனால் மருத்துவர்கள் பற்றாக்குறை இங்கே இருக்கிறது, அந்த மருத்துவர் பற்றாக்குறையை நீக்க வேண்டியது அரசின் கடமை, மருத்துவத்துறையின் கடமை. அதை வந்து நாங்களும் பல்வேறு கட்டங்களாக நாங்கள் அரசிடம் எடுத்துக்கொண்டிருக்கோம். மருத்துவர் பற்றாக்குறையை இதன் போல இந்த நிர்வாக சீர்கேட்டிற்கு இந்த விளைவிக்கும் இதுக்கு பொறுப்பாக இருக்கிறது மருத்துவர்கள் கூறுகின்றனர். இருக்கிற ஊழியர்கள், மருத்துவத்தில் இருக்கும் ஊழியர்கள் மக்களிடத்தில் வந்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து மக்களுக்காக செயல்பட வேண்டும். இவர்கள் எல்லோரும் தாங்கள்தான் இந்த நிர்வாகத்தின் முதலாளிகள் போல இந்த நிர்வாகத்தில் செயல்படுகின்றார்கள். வர நோயாளிகளின் உடன் இருப்பவர்கள் அச்சத்தை போக்கும் வகையில் மருத்துவர்கள் கேட்டறிந்து நோயாளிகளுக்கு எந்த விதமான சிகிச்சை கொடுக்கப்படுகின்றதை கேட்டறிந்து தயவு செஞ்சு கூறுங்கள் என்று இந்த வாயிலாக நான் சொல்லிக்கிட்டோம். இங்கு இருக்கிற நோயாளிகளில் பார்க்க உடன் இருப்பவர்களுக்கு அவர்கள் தங்குவதற்கு இங்கே இடம் கிடையாது. படிக்கட்டிலேயோ பிளாட்ஃபார்ம்லேயோ சாலைகளில் தான் அவர்கள் படுத்து வர வேண்டிய சூழல் இருக்குது. அவர்களுக்கென்று கழிப்பிட வசதி இங்கே இல்லை. இங்கு சரியான முறையில் உணவகங்களும் இங்கு செயல்படுவதில்லை. இங்கு சுகாதாரற்ற முறையில் தான் உணவகங்கள் செயல்படும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது நாங்கள் வந்து பல மாதங்களாக இந்த மருத்துவமனை மீது நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேற பட்சத்தில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடிவெடுத்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். எல்லா அரசு மருத்துவர்களையும், எல்லா அரசு மருத்துவமனைகளும் நாங்கள் வந்து குற்றம் சாட்டவில்லை. இந்த நாம் தமிழர் கட்சி வருட வருடம் நாங்கள் எங்களுடைய உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் பிறந்த நாளில் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான குருதி கொடை முகாமை அனைத்து அரசு மருத்துவமனைகளும் நாங்கள் வந்து கொடுத்து அரசு மருத்துவமனையில் உள்ள ரத்தங்களை ஊர்க்க வண்ணமாக இந்த நாம் தமிழர் கட்சி நாங்கள் செயல்படுகின்றோம். 5000 பேருக்கு மேலே நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் கண்தானம் செய்திருக்கிறோம். 4000 பேருக்கு மேலே நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் உடல் உறுப்புதானம் செய்து கொண்டோம். எல்லோரும் இது போன்று அரசு பொது மருத்துவத்துக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் போராட்டம் என்றாலும் முதலாளாக எங்கள் அண்ணன் வந்து களத்துக்கு நின்று அந்த மருத்துவர்கள் பிரச்சனையை தீர்க்க போராடுவதும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். பொதுமக்கள் பிரச்சனைக்கும் நாங்கள் போராடிய சூழலிலும் அதனால் பொதுமக்களின் அச்சத்தை போகும் வகையில் இந்த நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டை முன்னெடுத்துள்ளோம். இந்த நிர்வாக சீர்கேட்டினை தமிழக அரசுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணிய கவுனத்துக்கும் நாங்கள் இதன் வாயிலாக கொண்டு செல்கின்றோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து கடிதம் மூலயமா இதோட கோரிக்கையெல்லாம் நாங்கள் வந்து சிஎம் செல் முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்துருக்குறோம். சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நேரில் சென்று இந்த சீர்கேட்டை நாங்கள் கண்டித்து முதல் கொடுத்துறோம். ஆனால் இந்த முதல்வரை நாங்கள் பார்க்கறதுக்கான நேரம் கேட்டிருந்தோம். இதுவரைக்கும் நேரங்கள் ஒதுக்கல, அவங்களோட வேலையாக இருந்திருக்கலாம். சார், வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கட்சியினோட தலைமையிலிருந்து யாருமே கலந்துக்கல சார், அதை பற்றி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் குருதி கொடை பாசறை அறிமானதன் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்களா சார். இந்த சீர்கேடு வந்து இதே மாதிரி நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? இல்லை, அடுத்த கட்டமாக வந்து அது இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம். இது இருக்கக்கூடாது தான் வாயிலாக நடத்துகிறோம். அது போல் இருந்ததுன்னா அண்ணன் தலைமையில், பெரிய அண்ணன் தலைமையில் நாங்கள் பெரிய அளவில் இந்த சுகாதார சீர்கேட்டு கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். இல்லை ஐயா, கட்டுமான பணி நடக்குது, இப்போ அதுக்கான தேவைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கட்டுமான பணி நடைபெறவிருக்கும் தற்காலிகமாக நோயாளி உடன் இருப்பவர்களுக்கு ஒரு சாதாரண தகுடு குறையாச்சும் அடித்து கொடுக்கணும், அவங்களை கழிப்பிட வச்சுருக்கணும். அதை முடிக்கிறதுக்கு இன்னும் ஓராண்டு கால, 2 ஆண்டு கால ஆகலாம். அது வரைக்கும் இந்த மக்கள் படுற அவதியை தீர்க்கணும்னு சொல்லி தான் இருக்கணும். தற்காலிகமான ஒரு கோரிக்கை அமைந்து அவங்களை தற்காலிக கழிப்பிடனாலும் கொடுக்கணும். அதன் வரைக்கும் மக்களின் அச்சத்தை போக்கணும். அதை நடைபெறவிருக்கும் உயிர் வந்து அது வரைக்கும் நம்மளுக்கு தாங்க போகிறதில்ல. இங்கே கீழ்ப்பாக்க மருத்துவமனைன்றது தீப்புண் காயத்துக்கு தமிழ்நாட்டிலே இதுதான் வந்து சிறந்த மருத்துவமனை. இதில் உள்ள வந்து பிரசவ மருத்துவமனை இருக்குது, பொது மருத்துவமனை இருக்குது. அப்போ இந்த மூணு பிரிவும் வந்து இந்த மருத்துவமனைங்கிறதுனால இதன் மீது அரசு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.